Shri Gurubhyo Namaha. Namaste friends. Some of my Tamil viewers wanted me to do videos on Tamil, in Tamil. This is basically going to be a repetition of the degree system of astrology that I already did in English. So I'm going to continue in Tamil. So people who cannot follow Tamil can maybe, they can prefer to leave the video. வணக்கம் நண்பர்களே, இது நான் வந்து இங்கிலீஷில் இந்த டிகிரி சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று பண்ணினேன். அதை வந்து தமிழில் ஆக்கிறது, நான் வந்து அந்த எக்ஸலில் தமிழில் மாற்றுறது கொஞ்சம் சிரமம் எனக்கு. ஆனால் தமிழில் அந்த வீடியோவை பண்ணலான்னு எனக்கு சில பேர் தமிழில் கேட்டிருந்தாங்க. அதனால் இப்போ தமிழில் எடுத்து சொல்கிறேன். இதை நீங்கள் எக்ஸலில் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மாற்றினான்னா அது நீங்களே தான் பண்ணிக்கணும். பட் அது எப்படி நான் யூஸ் பண்ணுறேங்கிறத எடுத்து தமிழில் சொல்கிறேன் நான். இது இந்த பாகை முறை, அவர் ஜிகே அவருடைய ஆஸ்ட்ரோ அஸ்ட்ராலஜி, அவர் திருப்பூர் கோபாலகிருஷ்ணா அவங்க சிஸ்டம் ஆஃப் அஸ்ட்ராலஜி ரொம்ப பிரமாதமாக எடுத்து காட்டுது. அதை நம்ம வந்து இருக்கிற ஒரு இந்த டிஎல்எல்லாம் இல்லாமல் எக்ஸலில் தானாக ஜெகநாத ஓராவை ஃப்ரீ டவுன்லோடபுள் சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணலாம், அதிலேருந்து எப்படி நம்ம இன்சைட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸல் ஃபைலு. அது எப்படி நான் யூஸ் பண்ணுறேங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதில் என்ன சிஸ்டம் என்னென்னா, இது ஒவ்வொரு கிரகம், நீங்கள் கிரகத்தை வந்து இங்கிலீஷில் சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், மார்ஸ்னால் இப்போ செவ்வாய், ஸோ அதுக்காக தான் கலர் கோடு கொடுத்துருக்கேன். ஸோ சிவப்பாக இருந்தால் செவ்வாய் இங்கே கொடுத்துருக்கேன், குரு மஞ்சளாக இருக்கு, சுக்கர பகவான் இந்த கலரில் கொடுத்துருக்கேன், சனீஸ்வர பகவான் இந்த ப்ளூயிஷ் டார்க்காக கொடுத்துருக்கேன், ராகு கொஞ்சம் இது மாதிரி இந்த கலரில், கேத்து இந்த இதுவாக கொடுத்துருக்கேன், மாந்தி இந்த கலரில் கொடுத்துருக்கேன், லக்னம் இங்கே இருக்கு. ஸோ இந்த கிரகங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு டிகிரியில் எங்கே வேணால் இருக்கும். அது ஒரு ராசிக்குள்ளே எந்த டிகிரியில் இருக்கோ, எந்த பாகையில் இருக்கோ, அந்த பாகையை மாத்திரம் எடுத்து எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரேங்க் பண்ணுறது. அது எது ரொம்ப அதிகமாக உள்ளே போயிருக்கு, அந்த ராசிக்குள்ளே எவ்வளோ உள்ளே போயிருக்கு, எந்த ராசி வேணால் இருக்கலாம், செவ்வாய் இங்கே இருக்கலாம், இங்கே குரு இருக்கலாம், ஆனால் அந்த ஏதோ ஒரு ராசிக்குள்ளே இருக்கிற பாகையை மாத்திரம் எடுத்து எழுதிட்டு ரொம்ப கம்மியாக போனது அதை LD1 அப்படிங்கிறது சொல்கிறார். 2 டிகிரி தான் உள்ளே போயிருக்கு இங்கே குரு பகவான் இந்த ஜாதகத்தில். ஸோ அதை வந்து லீஸ்ட்டு இது டிகிரியாக இருக்கிறதுனால LD1ங்கிறாரு. அதுக்கு அடுத்தது 2.1 போயிருக்கு, இது LD2ங்கிறாரு. ரொம்ப அதிகமாக போயிருக்கிறது வந்து 24 டிகிரி இங்கே சனீஸ்வர பகவான் போயிருக்காரு, அது ST1 ஹையஸ்ட் டிகிரி, 1 ஹையஸ்ட் டிகிரி 2ன்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். மற்றபடி நம்ம வந்து இந்த டிகிரியை வந்து இந்த ராகு கேத்துவெல்லாம் 23 டிகிரி போனால் அது எவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்குன்னு பார்த்தா 23 டிகிரியில் இருக்குது. அது ரிவர்ஸில் போயிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து டிகிரி அட்வான்ஸ் வந்து 30லேருந்து கழித்து போட்டு தான் நம்ம சரக்காரகெல்லாம், இது சரக்காரக்காங்கிற ஒரு லிஸ்ட்டு, பிராத்திருக்காரக்கன், மாத்திருக்காரக்கன், ஞாத்திக்காரக்கன், புத்திரக்காரக்கன், தாராக்காரக்கன், அமத்தியக்காரக்கன், ஆத்மாக்காரக்கன், பித்ருக்காரக்கன்னு நம்ம வந்து 8 கிரகத்தையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப உள்ளே போன கிரகத்தை ஆத்மாக்காரக்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து 24 டிகிரி உள்ளே போன சனீஸ்வர பகவான் ஆத்மாக்காரக்கன் வந்திருக்கு, அது மாதிரி போடுறது உண்டு. பட் அவர் ஜிகே அஸ்ட்ராலஜியில் இவர் நேரான அந்த ராகு கேத்துக்கு மாற்றுறது இல்லை, அவர் 6 டிகிரியாக மாற்றுறது இல்லை. ராகு 23 டிகிரினா 22 டிகிரி அப்படியே வைத்திருக்கிறார். அதை பேஸ் பண்ணி இந்த LD1 ST1லாம் அதை பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது மாதிரியும் இங்கே கொடுத்துருங்க, ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த இது என்னென்னா டிஃப்ரென்ஸ் இன் டிகிரிஸ், இப்போ பார்த்த உடனே ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள வித்தியாசம், ரொம்ப பக்கத்தில் இருக்கா, ரொம்ப நெருக்கமாக இருக்கா இல்லையாங்கிறது அவ்வளோ கரெக்டாக நம்ம துல்லியமாக சொல்ல முடியாது, பார்த்தா கண்ணுக்கு படுறது தான் அவ்வளோதான். அதுக்காக இது என்ன பண்ண, எல்லா கிரகத்தையும் நேராக இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டு அதே கிரகத்தை திருப்பி இங்கே எழுதிக்கிட்டு இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசத்தை இங்கே எழுதியிருக்கேன். இப்போது ஏதோ ஒரு செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது குரு பகவான். ஸோ இந்த குரு பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை, அதாவது அதோடய டிகிரியோடைய டிஃப்ரென்ஸை இங்கே வந்து வித்தியாசத்தை இங்கே எழுதி இந்த செல்லில் எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாஞ்சிடியூட் திஸ் மைனஸ் லாஞ்சிடியூட் தட், அதோடய அப்சல்யூட் வேல்யூன்ட்ருக்கும். அப்சல்யூட் வேல்யூங்கிறது அதை எப்போவுமே, ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது இங்கே இருக்கிற நம்பரே தான் ஜூபிட்டருக்கு சூரியனில் இருக்கிறது தான் சூரியனுக்கு ஜூபிட்டருக்கும் இருக்கும், அதே 9.5 தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆகிறது. இதில் என்னென்ன கலர் கோடிங் கொடுத்துருக்கேன், ரொம்ப பச்சையாக இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப தள்ளி இருக்குது அப்படின்னு அர்த்தம்,
ரொம்ப நெருக்கமாக பக்கத்துலேயே இடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அது சிவப்பாக இருக்கும். ரொம்ப சிவப்பாக இருக்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்குங்கிறத காட்டுது. இப்போ குரு பார்த்திங்கன்னா இந்த இதில் மாந்தியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார், 1.5 டிகிரிஸில் இருக்கார். அது மாதிரி நம்ம பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே என்னென்னா அதை எடுத்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இதை வந்து சம்பந்தம்னு அவர் எடுத்து சொல்கிறாரு. இப்போது இங்கே செவ்வாய் வந்து மங்கலம் வந்து செவ்வாய் அது 0.14 டிகிரி தான் தள்ளி இருக்குது. எதோடனா இங்கே பார்த்திங்கன்னா குருவோட பார்க்கும்போது, ஸோ குருவோடு அது சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அந்த குருவே எங்கே உட்காந்துருக்கார், இங்கே சாதகமே இருக்குது, குரு 7ல் இருக்கார். குரு எதுக்கு அதிபதி? 7க்கும் 10க்கும் அதிபதி. ஸோ அப்படின்னா செவ்வாய் வந்து 10க்கும் 7க்கும் தொடர்புடையவர் அப்படிங்கிறத இங்கே நம்ம அனுமானம் பண்ணிக்கலாம். இது நம்பர் கஷ்டமாக இருந்ததுன்னா கிராஃபில் கூட பார்த்தோன்னே டக்குன்னு தெரியும். இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே குரு பாருங்கள் மஞ்சளாக இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இது 3 கிரகமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் குரு வந்து 2.01 தான் இருக்குது. மாந்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம வந்து காரகத்தை எடுக்கும்போது இந்த சனி ராகு கேது மாந்தி எடுக்கிறது இல்லை, சனியோடு நிறுத்திக்கிறோம். பட்டு நம்ம நெருக்கமாக இருக்கிற கிரகங்கள்லாம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஜாதகத்தை போடுறதுக்கு நேராக ஜெகநாத ஓரா எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரீ சாஃப்ட்வேர் அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் வந்து டேட்டா கொடுத்து யாருக்கு வேணால் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு அதில் இருக்கிற இங்கே ரைட் கிளிக் பண்ணி இங்கே காப்பி டு கிளிப் போர்டுன்னு போட்டுருவேன். ஸோ அதை போட்டுட்ட பிறகு நேராக அதை முடித்த பிறகு நேராக கூகுளில் வந்து ஷீட்ஸ் இருக்குது வசதியாக. கூகுள் ஷீட்ஸுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே கூகுள் ஷீட்ஸ் எல்லாம் ஃப்ரீ தான் எல்லாமே. ஸோ அங்கே ஒரு புது டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி எங்கேயாவது பேஸ்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் இப்போ காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி அப்பசாடாக ஒரு மாதிரி சரியாக நேராக இல்லாமல் ஏதோ மாதிரி பேஸ்ட் பண்ணோம். அது கரெக்டாக டேட்டாவை வந்து டேட்டாவுக்கு போயிட்டு நல்லா காலமில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் அழகாக நீட்டாக பிரித்து எடுத்துகிறோம். பிரித்து எடுத்தால் கூட பார்த்திங்கன்னா லாஞ்சிடியூட்லாம் கொஞ்சம் பாதி பாதி இருக்குது. இங்கே 28 டிகிரி 59 நிமிஷம் அதில் இருக்குது, செகண்ட்ஸ் தனியாக வந்திருக்கு. ஸோ இதை அப்படியே திருப்பி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னுடைய இந்த நான் க்ரியேட் பண்ண எக்ஸலுக்கு பர்த் சார்ட்னு ஒன்று கொடுத்துருக்கேன், இங்கே ரெட்டாக போட்டிருக்கேன் இல்லையா, இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டிங்க்கு ஈக்குவலண்ட்டாக பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த டிகிரியெல்லாம் கரெக்டாக பிரித்து எடுத்து போட்டுட்டு இங்கே வேறு வேலை ஒன்றும் இல்லை, அதை எடுத்து இந்த கிராஃபெலாம் தானே ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடும். அது நம்ம எல்லா வேலையும் அதுவே பண்ணிடும். ஸோ ஜெகநாத வர ஃப்ரீயாக சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இப்போ இந்த இதை வந்து லிங்க் கொடுக்குறேன், எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸலை ஜெகநாத ஓராவும் டெஃபினட்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். இது ஜெகநாத ஓராலேருந்து ஏன் டேட்டா எடுக்கிறான்னா, சில பேருக்கு இந்த எக்ஸலோட டிஎல்எல்லாம் இருந்து நான் எக்ஸல்லையே நேராக டிகிரியெல்லாம் பார்க்குறதுக்கு வேண்டிய ப்ரோக்ராம்லாம் எழுதியிருக்கேன். ஆனால் கூட அது சில பேருக்கு கஷ்டமாக இருக்குது அதை யூஸ் பண்ணுறது. அதுக்கு விபிஏ ப்ரோக்ராமுக்கு டிஎல் எல்லாம் வேண்டியிருக்கு, ஸ்வீடிஷ் எஃப்எம்ரிஸ்து. ஜெகநாத ஓரானா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தானே பண்ணிடுது. அதனால் நீங்கள் ஜெகநாத ஓராவிலேருந்து எடுத்துக்கிறதுனா நீங்கள் எல்லாம் ஈஸியாக எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். அது அதுக்காக தான் இது மாதிரி இப்போ காட்டிருக்கேன். இப்போது நான் சில சார்ட்டு வந்து போட்டிருக்கேன், அது இந்த பிரின்சிப்பிளை யூஸ் பண்ணி இந்த பாகைமுறை ஜோதிடத்தை வைத்து சில போட்டிருக்கேன். அதில் எப்படி போட்டிருக்கேங்கிறத பார்ப்போம் நம்ம. ஸோ இது வந்து இப்போது முதல்ல ஏதோ ஒரு ஜாதகம், June 8, 1976 எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் தஞ்சாவூரில் பிறந்தவர், 10:30 மணிக்கு. ஸோ கடக லக்னத்தில் செவ்வாயும் சனியும் அங்கேயே உட்கார்ந்துருக்கு. இவருக்கு எல்லாம் இருந்து வெளிநாட்டில் இருக்கார், நல்லா சம்பாதிக்கிறார், எல்லாம் இருக்குது. ஆனால் கூட மன வாழ்வில் வந்து பிரச்சனைகள் நிறையா அமைஞ்செடுத்து வாழ்க்கையில். அது டக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து 7க்கு அதிபதி சனீஸ்வர பகவான் லக்னத்திலேயே கேந்திரத்தில் பலமாக இருக்காருன்னு தோணும். பட்டு அவ்வளோ கிளியராக நம்ம வந்து பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஜாதகத்துலேருந்து டக்குன்னு தெரியறது கஷ்டமாக இருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், தாரா காரகன்னா யார்? தாரா காரகன் இங்கே LD1 ரொம்ப லோயஸ்ட்டாக ரொம்ப கம்மியாக இதில் டிகிரி போகிறவர் தான் தாரா காரகன். பை டெஃபினேஷனே அதான் தாரா காரகன். ஸோ அவர் தான் எப்போவுமே LD1. அவர் யாரான்னு பார்த்தா அவர் புதன். ஸோ புதன் நல்லா இருக்காரான்னு பார்த்தா, இப்போ புதன் பச்சையாக இருக்கிறதுனால நல்லா தள்ளி இருக்காருன்னு அர்த்தம். யாரோட நெருக்கமாக இருக்காருன்னு பார்த்தா மாந்தியோட நெருக்கமாக இருக்கார், சனீஸ்வர பகவானோட நெருக்கமாக இருக்கார். ஸோ நான் இது சனியோட நிற்கிறதுனால சம்பந்தான் கண்டுபிடிக்கிறது வந்து கனெக்ஷன் கண்டுபிடிக்க சனியோட நிறுத்திக்கிறேன். ஸோ சனியோட இது சம்மந்தப்பட்டிருக்குன்னு காட்டுது. ஆனால் மாந்தியோடையும் நல்லா சம்மந்தப்பட்டிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது மாந்தி சனி இது ரெண்டுமே கிரகம் வந்து மோசமான கிரகங்கள்.
ஸோ அதனால் தாராகாரகர் கெட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த சனி பாவம் பார்த்தா 7க்காதிபதி 8க்காதிபதி. ஸோ அப்படியே தாராகாரகனே அந்த புதனே 8க்கும் தொடர்பு 7க்கும் தொடர்பு உடையவராக மாறி பிரச்சனை இல்லை. அவராது மனவாழ்வில் வந்து பிரிவும் இல்லை சேர்ந்தும் இல்லை அப்படிங்கிற ஒரு துர்பாகியத்தில் மாட்டிட்டு ரொம்ப பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கார் இவர். அதே மாதிரி 7க்கு அதிபதி சனீஸ்வர பகவான் நல்ல சம்பந்தத்தில் இருக்காரான்னு பார்க்கணும்னா அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இது புதன் இங்கே இருக்குது, மாந்தி இருக்குது, திருப்பி அதே மாந்தி தான் வருது. ஸோ 7க்கு அதிபதி சனியும் மாந்தி சம்பந்தம் பெறுகிறாருனால இவர் மன வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையாக போயிடுது. ஸோ இது வந்து கரெக்டாக நம்ம இந்த ஜாதகத்தில் டக்குன்னு தெரியல, இந்த பாகை முறையினால் ஈஸியாக நமக்கு டக்குன்னு எடுத்து காட்டுற மாதிரி தான் படுது. இதில் பார்த்திங்கன்னா புதன் தாராகாரகன் தான் லோயஸ்ட், அஃப்கோர்ஸ் அவர் தான் எப்போவுமே லோ, பட் அவர் புதனாக போயிட்டார். அந்த புதன் சனியோட சம்மந்தப்பட்டு 7-8க்கு சம்மந்தம் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக வந்திருக்கு. ஸோ அடுத்த ஜாதகத்தை நான் பார்க்கலாம் நம்ம. இது அக்டோபர் 15th 1931. இது ஒரு அப்துல் கலாம் ஐயா அவரோட ஜாதகம். இந்தியாவோட ஜனாதிபதியாகவே இருந்தவர் அவர். அவருக்கு பார்த்திங்கன்னா குரு நல்ல பிரமாதமாக லக்னத்திலே உச்சத்தில் இருக்குது, எல்லாம் பார்த்தா தெரியும் நமக்கு. இவர் ஜனாதிபதியாக இருக்கிறதுக்கு 10ஆம் பாவ சூரிய தொடர்பு பாருங்கள். சூரியனுக்கு வந்து நேராக என்ன தொடர்புன்னு பார்த்தோம்னா சூரியன் நெருக்கமாக இருக்கக்கூடியது வந்து செவ்வாயோட நெருக்கமாக இருக்குது, 1.6 degrees, வெரி க்ளோஸ், பக்கத்துலேயே இருக்குது. ஸோ செவ்வாய் யோகக்காரகன் இந்த லக்னத்துக்கு, செவ்வாயும் சூரியன் ஏக கிரகமான க்ஷத்ரிய கிரகங்கள். ஸோ 10க்கு தொடர்பு உடைய செவ்வாய் கிரகத்தில் சூரிய பகவானே அமைஞ்சதுனால ஒரு ஜனாதிபதிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்ற ஒரு பெரிய பவர் கிடைச்சது அவருக்கு. இங்கே பார்த்தா 10வது வீட்டிலேருந்து 6 வீடு தள்ளி இருக்குது சூரியன், அதுலேருந்து அவ்வளோ தெரியாது நமக்கு. இங்கே வந்து செவ்வாயோடைய ஆதிக்கம் வந்து சனிக்கு போ கிடைக்கிறதுங்கிறது இது இந்த டிகிரி மூலமாக தான் நமக்கு தெரியுது. ஸோ 10க்கும் பவருக்கு வந்து 5வது வீடும் பவர்லாம் காட்டும், அது 10வது வீடு பவரை காட்டும். ஸோ ரெண்டுமே வந்து பெரிய அந்தஸ்தை கொடுத்தது அவருக்கு. ஆனால் திருமணமே ஆகலை அவருக்கு. அது ஏன்னு பார்க்கலாம்னா 7ஆம் அதிபதி யார் இவருக்கு? சனீஸ்வர பகவான். 7ஆம் அதிபதி வந்து புதன் தொடர்பு பெறுகிறார். புதன் பார்த்திங்கன்னா 12க்கு அதிபதி. ஸோ அது 7ஆம் அதிபதி 12ஓட ஒரு தொடர்பு வந்துடுது. 7க்கு அதிபதி 6ல போய் உட்காந்துருக்கார், அதுவும் நல்லா இல்லை. 7வது மற்றும் 8வது பாவத்துடன் மாந்தியின் தொடர்பு. மாந்தி தொடர்பு பார்த்திங்கன்னா 7-8 இங்கே வருது பாருங்கள். ஏன்னா மாந்தி வந்து சனீஸ்வர பகவானோட தொடர்பு பெற்றார், சனி தான் க்ளோசஸ்ட்டாக இருக்கார், 1.17. அது 7வது பாவாதிபதி சனீஸ்வர பகவான். ஸோ மாந்தியோட தொடர்பு வந்து சனிக்கு கிடைக்கிறதும் நல்லா இல்லை. ஸோ இவருக்கு மேரேஜ் சுக்கர பகவான் தான் ரொம்ப லோ ஸ்கோர் வேறு எடுத்துகிட்ருக்காரு. அவர் தான் LD1 ஆகிட்டார், தாராகாரகன் ஆகிட்டார். அதனால் இது வந்து திருமண வாழ்வு பிரச்சனை வந்திருக்குங்கிறது எடுத்துக்காட்டுது இந்த பாகை முறை. இதுக்கு அடுத்த சார்ட்டு வந்து இது 1882 எட்டயபுரத்தில் நம்ம சுப்பிரமணிய பாரதியோடைய சார்ட்டு. பெரிய ஞானி அவர், பெரிய போயட்டு நமக்கு அது எப்படி. ஆனால் சிறு வயதிலேயே தந்தையை இழக்கிறார். இப்போ தந்தை இழக்கிறாருன்னா 9வது பாவாதிபதி 12ல மறைஞ்சிருக்கு, மாந்தியோடு இருக்குது, அதுவே ஒரு வேலிட் பாயிண்டாக தெரியுது. 9க்கு அதிபதி குரு பார்த்திங்கன்னா அவர் எல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது பிரமாதமாக. பக்கத்தில் இருக்கிறது சந்திரன் தான் இருக்குது, சந்திரன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 9வது அதிபதி வியாழன் குறைந்தபட்ச பாகை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், குரு தான் ரொம்ப லோயஸ்ட்டு ஸ்கோர் வந்திருக்கு, குறைந்தபட்ச பாகை பெற்றிருக்கார். மற்றும் 12ல போய் உக்காந்துருக்கார். ஸோ இது ரெண்டுமே இழப்பை காட்டுது. தெய்வ சக்தி வாய்ந்த ஒரு கவிஞன்னா அவர் தான் சொல்லணும். அவர் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி யார்? சந்திரன். சந்திரன் பாருங்கள், சந்திரன் வந்து சம்பந்தமே குருவோட இருக்கு. ஸோ குருங்கிறது 9க்கு அதிபதி. அந்த தெய்வ சக்தி, அந்த சந்திரன் கல்பனா சக்தியோடைய இது பிரமாதம். அந்த ஜூப்பியர் 12ல மறைஞ்சால் கூட 9க்கு அதிபதிங்கிறதுனால அது 6க்கும் 9க்கும் அதிபதி. அவர் தொழிலே வந்து கவிதையை தொழிலாக எடுத்துட்டவராக வச்சுக்கலாம் நம்ம. அது பார்த்தா லக்னாதிபதியும் சந்திரனுக்கும் அந்த தெய்வ சக்தி வந்து குரு அமைஞ்சதுனால கவித்துவம் புலமை இருக்குது. அப்புறம் சுக்கரன் தான் கவினியே, கவியே பேர் சுக்கரனுக்கு தான். இப்போது லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து பக்கத்தில் இருக்கார், 0.38 degrees தான் இருக்குது லக்னத்துக்கு. ஸோ ஒரு லக்னங்கிறது தன்னுடைய ஸ்வயம், அந்த செல்ஃபு, அதுக்கே வந்து சுக்கரன் தான் இருக்கிற கவியே வந்து ஆத்மாவோட கலப்படமான மாதிரி
இந்த பாகை முறை தான் எடுத்து காட்டுதுங்கிறத நம்ம க்ளீனாக புரிஞ்சுக்கிறோம். இங்கே அடுத்த சார்ட்டு இது 1948 நம்ம ஜெயலலிதா அவர்களுடைய சார்ட்டு. பிப்ரவரி 24 இப்போ மேல்கோட்டையில் பிறந்தவங்க. ஒரு நல்ல சக்தி வாய்ந்த தலைவியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா லக்னம் பாருங்கள். லக்னம் வந்து 10 கனெக்ஷன் ஆகுது. ஸோ சுக்கராச்சாரியார் வந்து ஃபேர்லி நல்ல டிகிரி வாங்கியிருக்கார், நல்ல டிகிரி இருக்கார். சனீஸ்வர பகவான் பிரமாதமான டிகிரி வாங்கியிருக்கார். சனீஸ்வர பகவான் தான் HT1. ஸோ லக்னமும் சனியும் 10 சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ 10 சனி சனி வந்து சுக்கரனுக்கு, லக்னமும் சுக்கரனுக்கு. அது சுக்கரன் 10 சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன்னா 10வது வீட்டில் சுக்கரன் உச்சத்தில் இருக்குது. ஸோ அந்த 10வது வீடுங்கிறதே ஒரு தலைவி ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சனி ஈஸ்வர பகவான் தொழிலுக்கு அதிபதி. சினிமா துறைக்கு எப்படி வந்தாங்கன்னா சுக்கரனுக்கு சம்பந்தத்தில் லக்னமும் சனியும். ஸோ வாழ்வாதார காரகர் வந்து சனீஸ்வர பகவான். ஸோ அது வந்து சுக்கரன் சம்பந்தப்பட்டதுனால அவங்களுக்கு வந்து அதுவும் 10 அதிபதியாக இருக்கிறதுனால சினிமா துறைக்கும் காரணம் வந்து இந்த சுக்கரன் தான் காரணமாக எடுத்து சொல்லலாம். நம்ம 5வது வீடும் அங்கே வருது பாருங்கள். ஏன்னா சுக்கரன் 5 அதிபதி, அதனால் அந்த தொடர்பு 5 வந்து விடுது. திருமணமே ஆகலைங்கிறது நமக்கு சுக்கரனுக்கு சம்பந்தத்தில் 8வது பாவம். ஆனால் சுக்கரன் பை இட்ஸ்எல்ஃப் பார்த்திங்கன்னா 8வது பாவத்தோடு சம்மந்தப்பட்டு வந்தேன்னா நியரஸ்ட்டு சுக்கரனுக்கு வந்து சனீஸ்வர பகவான் ராகு கேத்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். ராகு கேத்து பக்கத்தில் 1.97 டிகிரிஸ் தான் ராகு கேத்து இருக்குது. இங்கே நேராக பார்த்தா உங்களுக்கு ராகு கேத்து எங்கேயோ இருக்கும். ராகு ஏதோ ஒரு ஸ்தானத்தில் இருக்குது, கேத்து ஏதோ ஒரு ஸ்தானத்தில் இருக்குது, சுக்கரன் வேறு இடத்துல இருக்குது. ஆனால் டிகிரி வைஸ் பார்த்திங்கன்னா அது இப்போ ஜஸ்ட்டு சுக்கரனுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. செவ்வாய் தான் பெண்களுக்கு பார்க்கணும்னு பார்த்தா செவ்வாய் மாந்தியோட ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிறது வந்து மாந்தி புதனோட இருக்குது, ஜூபிட்டரோட இருக்குது, குருவோட இருக்குது, மாந்தியோடையும் இருக்குது. அப்புறம் 7 அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். குரு பகவான் வந்து மாந்தியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். பாகையில் மிக குறைவான 7வது அதிபதி பார்த்திங்கன்னா குரு ஜஸ்ட்டு லோயஸ்ட் டிகிரியாக தான் வாங்கியிருக்காரு. அதனால் வாழ்க்கையில் டேமேஜ் ஆனது மேரேஜே டேமேஜ் ஆன ஃபேக்டர் ஆகிடுது. ஸோ இது பாகை முறை நல்லா எடுத்து உரைக்குதுங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஸோ இந்த எக்ஸல் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். அது மூலமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது ஃபுல்லாகவே தமிழாக்கம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் நிறைய சிரமமான வேலைங்கிறதுனால விட்டுட்டேன். பட் உங்களுக்கு சிரமம் பிரச்சனை இருக்காது, அப்படியே யூஸ் பண்ணலாம். ஜெகநாத ஓராக யூஸ் பண்ணி தான் பண்ணணுங்கிறதுனால இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கும். இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கிறது நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.